வணக்கம். நான் டாக்டர் டி வி அசோகன், மனநல மருத்துவர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நேர மேலாண்மை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு போர் வீரனுடைய வாழ்க்கையில் கால் நனைத்த நதிக்கரையும் கடந்து போன காலமும் திரும்பி வருவதில்லை என்று சொல்லுவார்கள். வெற்றி பெற்ற மனிதர்களுடைய விலாசங்களை விசாரித்து பார்க்கும் பொழுது நேர மேலாண்மையில் அவர்கள் சிறப்புற தகுதி பெற்றிருப்பார்கள் என்கிற உண்மை வந்து ஓரமாக வெளிப்படும். நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் என்பதில்தான் நாம் அடையும் வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. அதனால தான் நேரத்தை வந்து காலம் பொன்னானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்போலியன் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த படை களத்திலிருந்து இருக்கிறாப்புல ஒரு டென்ட்டில் உறங்கி கொண்டிருக்கிறார். பாதுகாப்புக்கு ஒரு படை வீரன் இருக்கிறான். அந்த சதர்ன் என் கமாண்டர் இன் சீஃப் வந்து வர்றார். வந்து அந்த படை வீரன்ட்ட அந்த செய்தியை சொல்கிறார். எதிரிகள் வந்து இந்த முனையில் வந்து கொஞ்சம் ஊடுருவுகிறார்கள், கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இவர்களை எப்படி வந்து எதிர்கொள்வது நெப்போலியனை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றார். நெப்போலியனை எழுப்பி அந்த விஷயத்தை அந்த படை வீரன் சொல்லுகிறான். கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல், அந்த படுத்திருந்த பாஸ்டர் கூட மாறாமல் நெப்போலியன் அந்த படை வீரனை பார்த்து அந்த 34வது மேப்பை எடுத்து அவர்கிட்ட கொடு, அது பிரகாரம் வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லுகிறார். அந்த மேப் 34வது நம்பர் மேப்பை பிரகாரம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது எதிரிகள் வந்து முறியடிக்கப்பட்டு அங்கே வந்து அமைதியான சூழ்நிலை நிலவுது. அந்த சதர்ன் கமாண்டர் இன் சீஃபுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அது நடு ராத்திரியில் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் நெப்போலியன்ட்ட கொடுக்குறோம், ரொம்ப பதட்டமே இல்லாமல் சர்வ சாதாரணமாக இதை வந்து டீல் பண்ணுறார், இதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கிறார். ஆனால் உண்மை வந்து என்னன்னா, நெப்போலியன் அந்த சதர்ன் சைடு மட்டும் இல்லை, அந்த நான்கு திசைகளிலும் எதிரிகள் எப்படியாவது முற்றுகையிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று முன்பே யோசித்து திட்டமிட்டு அதனை எதிர்கொள்வதற்கு ஒரு ஒவ்வொரு சைடுலேயும் ஒரு மேப்பு, அந்த இராணுவத்தில் சொல்லுவாங்க மேப்பு வந்து, அதை வச்சிங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதில் அடங்கும். யார் எப்படி இருக்கணும், எப்படி முதல்ல ஆரம்பிக்கணும், அவர்கள் ஆரம்பித்தால் நம்ம என்ன பண்ணணும், இதை தான் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை முன்பே யூகித்து திட்டமிட்டு செயலாற்றியதால்தான் நெப்போலியனால் இவ்வளவு பெரிய வெற்றியை இந்த உலகத்தில் சாதிக்க முடிந்தது. அதனால்தான் அவரை மாவீரன் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ஒரு 6P ஃபார்முலான்னு இருக்குது. ப்ராப்பர் ப்ரேயர் பிளானிங் ப்ரெவன்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ். 6P ப்ராப்பர் ப்ரேயர் பிளானிங் ப்ரெவன்ஸ் புவர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு இத்தாலிய எக்கானமிஸ்ட் வில்ஃப்ரெடோ பெராட்டோன்னு ஒருத்தர் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்குறார். எந்த மாதிரி பொருட்கள் விற்பனையாகின்றன, எந்த மாதிரி மனிதர்கள் வாங்கி செல்லுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலையிலிருந்து மாலை வரை பார்க்கும்பொழுது சில குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் திரும்ப திரும்ப விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறார். அந்த பொருட்கள் தான் திரும்ப திரும்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து வாங்கி வாங்கி வைக்கிறார். எல்லா பொருட்கள் இருந்தால் கூட 20% முக்கியமான சில பொருட்கள் தான் அதிக அளவில் விற்பனையாகின்றன, அவைகள் தான் 80% வணிகத்துக்கு காரணமாக இருக்கின்றன. அந்த 20% முக்கிய பொருட்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபம் 80% லாபமாக இருக்கிறதுன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறார். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறார். நாம் வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன, எதை வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது, எதை வந்து ரெண்டாவது ஆரம்பிக்கிறது, அல்லது எதை கடைசியில் ஆரம்பிப்பதுன்றதில் நம்ம குழம்பி போயிருக்கிறோம். அந்த சாய்ஸ் தான் வந்து ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங் தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. 10 ஆக்டிவிட்டீஸில் 2 ஆக்டிவிட்டீஸ், அந்த 20% ஆக்டிவிட்டீஸை முதல்ல வந்து பண்ணுங்கள்.
அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது, அந்த முடிக்கும் பொழுது அந்த 80% திருப்தி வரும். அந்த திருப்தியானது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், உங்களை பற்றி ஒரு நம்பிக்கை நாற்றுகளை உங்கள் மனசில் நல்லபடியாக விதைக்கும். அதற்கப்புறம் அடுத்து மீதி இருக்கும் வேலைகளை வந்து முடிப்பதில் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்கிறார். இதான் பெராட்டோ பிரின்சிப்பிள்னு ஒரு எக்கனாமிக்ஸில் அவர் சொல்லப்பட்ட பிரின்சிப்பிள். நேர மேலாண்மையில் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் திட்டமிடுதல் உண்மையிலே வந்து நேர மேலாண்மைக்கு மிக மிக முக்கியமானது என்பதை உணருவோம்.